கரூர்ல கண்ணப்பன்கிற இளைஞன் இருந்தான் அவன் நல்ல உழைக்கிறவன் எப்போதும் சிரிச்ச முகத்தோட இருப்பான் அவனை எல்லோரும் தான் வந்தாங்க ஒரு நாள் அந்த ஊருக்கு தர்மலிங்கம் பணக்காரர் வந்தாரு அவர் தன்னோட ஊரான திருச்சியில இருந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு கரூருக்கு வந்தாரு அமராவதி நதிக்கரையில ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து சமையல்காரனையும் பல வேலைக்காரர்களையும் நியமிச்சுக்கிட்டாரு அவரோட வீட்டுக்கு அந்த ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் சிலர் தினமும் போய் பேசி பொழுதுபோக்கிக்கிட்டு வந்தாங்க தர்மலிங்கம் எப்பொழுதும் ஏதோ கவலையிலே இருக்கிறத பார்த்த ஒருத்தர் இந்த ஊரில் கண்ணப்பன்கிற இளைஞன் இருக்கான் அவன் எப்போதும் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறவன் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தாலே உங்களோட கவலை மறைஞ்சிடும் அவனை வேலைக்கு வச்சுக்கோங்கன்னு சொன்னாரு தர்மலிங்கமும் தன்னோட சொந்த வேலைகளை செய்ய கண்ணப்பனை தன்னோட வேலையாளாக நியமிச்சுக்கிட்டாரு கண்ணப்பனும் தர்மலிங்கத்தோட தேவைகளை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு வேலை செஞ்சு வந்தான் அவர் குளிக்க உடுத்த உண்ணன்னு எல்லா உதவிகளையும் செஞ்சான் ரொம்ப வச்சிருந்தான் தர்மலிங்கத்தை கண்ணப்பன் செய்யற வேலையையும் பாராட்டினாங்க இவ்வளவு இருந்தும் தர்மலிங்கத்தோட கவலை மறையல ஒரு நாள் அவர் கண்ணப்பன் கிட்ட என்கிட்ட நிறைய பணம் இருந்தும் சந்தோஷமா இருக்க முடியலையே எப்பொழுதும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற நீ எப்படி எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு கேட்டோன்னு கண்ணப்பனும் நான் உலகத்தில் எதுலேயும் சந்தோஷத்தை தான் பார்க்கறேன் ஆனால் உங்களோட கவலைக்கு காரணம் எனக்கு தெரியலன்னு சொன்னான் அவரும் சிறுவனாக இருந்தப்போ எனக்கு எந்த கவலையும் இல்லை நூறு ரூபாயை முதலாக வச்சு வியாபாரம் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ கோடீஸ்வரன் ஆயிட்டேன் என்னோட கவலைகளை தான் என்னோட ஊரில் இருந்து இங்கே வந்தேன் என்னோட வியாபாரத்தை கவனிச்சிக்க பல பேர் அங்கே இருக்கிறாங்க இங்கே நானும் தனியாக தான் இருக்கிறேன்னு சொன்னார் கண்ணப்பனும் இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க

எல்லோரும் பணத்துக்காக தான் வேலை செய்கிறாங்க பணம் படைச்சவன் பணத்தை காட்டி வேலை வாங்குறான் பணம் உள்ளவன் வேலை செய்யறதில்ல உங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு எங்களை மாதிரி உள்ளவங்க வேலை சொன்னான் அப்போ தர்மலிங்கம் ஏங்குற நீ அதை கிடைக்கணும்னு கவலையில தானே இருக்கணும் அப்படி இல்லாம எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோட எப்படி இருக்கேன்னு கேட்டோன்னு கண்ணப்பணும் இந்த உலகத்துல எங்களை மாதிரி உள்ளவங்க ரொம்ப அதிகம் அந்த பலம் தான் சந்தோஷப்படுறேன்னு சொன்னான் இது போல தர்மலிங்கம் இலக்கியங்களை படிக்க முடியறது இல்லன்னு சொன்னா கண்ணப்பன் அவரால் பண்டிதர்களை வீட்டுக்கு வரவழைச்சி அவங்களோட சொற்பொழிவுகளை கேட்க சொன்னான் பணக்காரங்களுக்கு புது புது வியாதிகள் வருதுன்னு தர்மலிங்கம் தான் வைத்தியர்களிட்ட சிகிச்சை பெற பணம் சொன்னான் இப்படி தர்மலிங்கம் எதை கேட்டாலும் அதுக்கு கண்ணப்பன் பதில் சொன்னோட அவருக்கு கண்ணப்பன் கிட்ட எரிச்சல் தான் ஏற்பட்டது அவர் தன்னோட கவலைக்கு பதிலா கண்ணப்பன் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியாம இருந்தாரு அவனோட சிரிச்ச முகத்தை பாக்குறப்பலாம் அவருக்கு கோபம் வந்தது அவர் தன்னோட வெறுப்பு பத்தி அந்த ஊர் பிரமுகர்கள் கிட்ட சொன்னாரு அதை கேட்ட ஒருத்தர் அப்படின்னா கண்ணப்பனை தினமும் திட்டுங்க அதனால நீங்க சந்தோஷம் அடையலாம் அவன் சிரிக்கவும் மாட்டான்னு சொன்னாரு அது நல்ல யோசனைன்னு நினைச்சு தர்மலிங்கம் அன்னையிலிருந்து காரணம் இல்லாம கண்ணப்பனை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சாரு அப்பவும் அவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னு அவர் இந்த வசவுகளெல்லாம் கேட்க உனக்கு வெக்கமா இல்லையான்னு உருமினாரு அவ அதை லட்சியம் செய்யவே இல்லை அவரோ அவனை நாய் பன்றி எருமை கழுதைன்னா திட்டினாரு அவனும் நாய் நன்றியுள்ளது பன்றி திருமாலோட அவதாரங்கள்ல ஒன்று எருமை பொறுமைக்கு இருப்பிடம் கழுதை மூட்டை சுமந்து பணிபுரியிறது அதனால இப்படியெல்லாம் என்ன பாராட்டினீங்களே ஒழிய திட்டலன்னு சொல்லி சிரிச்சான் தர்மலிங்கத்துக்கு கோபம் வந்துட்டு எதுக்கும் இவன் மசியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை நாலு பேருக்கு முன்னாடி திட்டி அவமானப்படுத்தணும்னு நினைச்சாரு அதனால அவர் மறுநாளே தன்னோட வீட்டுக்கு ஊர் பிரமுகர்கள் வந்திருக்கப்போ கண்ணப்பனை காரணம் இல்லாம திட்டிக்கிட்டே இருந்தார் கண்ணப்பனும் அதையெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தான் இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பிரமுகருக்கு தர்மலிங்கத்துக்கு மேல கோபம் ஏற்பட்டது அவர் கண்ணப்பன் கேட்ட இப்படியெல்லாம் வசை கேட்டும் நீ இன்னமும் இங்கேயே வேலை செய்யறன்னு கேட்டாரு அவனும் அவர் சம்பளம் கொடுக்குறாரு அவருக்கு நான் செய்கிற வேலை பிடிச்சிருக்கு ஏதோ கோபத்தால இப்படி திட்டுறாரே தவிர என்னை வேலையை விட்டு போன்னு சொல்லலையே அவர் அப்படி சொன்னாதான் நான் இங்கேருந்து போவேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் இன்னொருத்தர் அவன்கிட்ட இவர் திட்டுறது எல்லாம் உனக்கு இனிக்குதான்னு கேட்டோன்னு கண்ணப்பன் எனக்கு எப்படி பேசுனாலும் இனிக்கும் உலகத்தில் பல பேர் பலவிதமாக தான் செய்வாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் அப்போது தர்மலிங்கம் தான் இவன் கவலை இல்லாமல் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் புரியுது கண்ணப்பன் எதுலையும் நல்லது தான் பார்க்கறான் அதில் கெட்டது இருந்தால் அதை லட்சியம் செய்யறதில்ல தான் செய்கிறத கடமை உணர்ச்சியோடு அவன் செய்கிறான் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யறான் தனக்கு கிடைக்கிறத வச்சு திருப்தி அடையிறான் எதையும் எதிர்பார்த்து கவலைப்படுறதில்லை அதனாலதான் இவன் எப்போதும் சிரிச்ச முகத்தோட இருக்கிறான் இவன மாதிரி எல்லோரும் இருக்க முடியாம போனாலும் இவனை போல இருக்க முயற்சியாவது செய்யணும் அப்பதான் எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்கலான்னு சொன்னாரு தர்மலிங்கம் அதுல இருந்து தன்னுடைய கவலையை போக்க கண்ணப்பண்ணோட முறையை பின்பற்றி நிம்மதி அடைஞ்சாரு